அரசு மருத்துவமனையில் அரங்கேறிய லீலைகள், திமுக அரசுக்கு வேட்டு உறுதி. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த அரசு மருத்துவமனையில வந்து கும்பகோணத்துல வந்து ஒரு மது பிரியர், அவர் பேரு கூட என்னமோ முகமது என்னமோன்னு வந்தது, அது பேர் சரியா ஞாபகம் இல்லை. அந்த நபர் என்ன பண்ணிருக்காரு, கும்பகோணத்துல நேற்றைய தினத்துல போய் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்க போய் அங்க இருந்த செவிலியரை வந்து முடிய பிடிச்சிருக்கிற பெண்ணுன்னு பார்க்காம முடிய பிடிச்சு இழுத்து அந்த நர்ஸ போட்டு அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அங்க அதை தடுக்க வந்த அங்க உதவி செஞ்ச அந்த உதவியாளர் அங்க இருந்த ஒரு நபரை தடுக்க வந்த காரணத்தினால அந்த மது பாட்டில உடைச்சு அவர் வயிற்றுல வந்து கீறி இருக்காரு. இது போன்ற சம்பவங்கள் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மது காரணம். நல்லா இருக்க மனுஷனையும் பாருங்க, மது அருந்துவதற்கு முன்பு ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்க, மது தண்ணி அடிச்சுனா அவங்க மனுஷனுக்கே ஆக மாட்டான்னு சொல்லுவாங்க. அது போல இன்றைக்கு மது பாத்தீங்கன்னா நிறைய இது போன்ற துர்ச்செயல்கள் நடப்பதற்கு காரணமாக அமைகிறது. இந்த மதுவை விற்பது யார் என்றால் திமுக அரசு. இந்த மதுவை அது ஆலையை தயார் பண்ணும் ஆலைக்கு ஏன் இந்த திமுக அரசு தடை போடவில்லை, ஏன் இந்த மதுக்கடையை திமுக அரசு இழுத்து முடியல அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. போராடி போராடி கடைசியில் ஒரு மனுஷன் எங்கேயோ டவர்ல ஏறி கூட கடைசியில் கீழே இறங்கும்போது பாடியா தான் இறங்கினாருன்னு சொன்னாங்க. மதுக்கு எதிராக போராடின ஒரு மனிதர், அதெல்லாம் வரலாறு. இப்போ பாத்தீங்கன்னா வளர்மதியின்னு ஒரு பொண்ணு கடந்து மது இழுத்து உதயநிதியும் காரணம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லாம அரசு மருத்துவமனையில் நடந்திருக்குது. ஒரு மருத்துவமனையில் நடந்துச்சுன்னா அங்க வர நோயாளிகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் பாருங்க. நள்ளிரவு எல்லாம் சில மருத்துவமனைகள் காட்டுக்குள்ள இருக்கும் அரசு மருத்துவமனை, அங்க பாத்தீங்கன்னா நள்ளிரவும் பிரசவம் பார்ப்பாங்க, நர்ஸ் டாக்டர் இருப்பாங்க, இந்த செவிலியர் வந்து செவிலியர் இந்த பிள்ளைங்க இருக்கும் வயசு பிள்ளைங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்கறது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வரும். இது வந்து இந்த திமுக விடியல் அரசுக்கு வந்து ஒரு பெரிய தலைகுனிவாக தான் பார்க்கப்படுகிறதுன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்தா உடனே இழுத்து முடியணும்னு சொன்ன அந்த விடியல் இன்னும் இழுத்து முடியல, மூடல, விலைய கூட்டினதுதான் அமைச்சம், இன்னும் அதுக்கடையே இழுத்து முன்ன பாடகாலம் அப்படின்னு சொல்லி விலைய கூட்டினதுக்கும் இந்த குடிகார சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது போன்ற சம்பவம் நடப்பதனால விடியல் அரசுக்கு சீக்கிரமே வேட்டு வைப்பாங்க அப்படின்னும் சொல்றாங்க. எது எப்படியோ விடியல்